மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து சித்த மருத்துவர் டாக்டர் குணசேகரன் அவர்களுடன். டாக்டர் வணக்கம். வணக்கம். இப்ப பல்வேறு நோய்களுக்கு மலச்சிக்கல் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலச்சிக்கல் அப்படின்னா என்ன, இது எதனால வருது, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க டாக்டர். அதாவது சித்த மருத்துவத்தினுடைய மெயின் கூற்று வந்து, நாங்கள் நோய்க்கான காரணங்கள் கூறும்போது, அதாவது சாதாரண சளி இருமல் முதற்கொண்டு பெரிய வியாதிகள், ஸ்டொமக் கேன்சர் ஆகட்டும், சாதாரண கேன்சர் ஆகட்டும், மதுமேக நோய் என்ற சர்க்கரை நோயா, எல்லாவற்றிற்கும் முதல் பிறப்பிடமா நாங்கள் சொல்றது அஜீரணம் மற்றும் மலச்சிக்கல். ஒரு மனிதனுக்கு அஜீரணம் மற்றும் மலச்சிக்கல் இரண்டும் இருந்தால் அவனுக்கு வந்து மற்ற நோய்கள் தானாகவே அவனை விட்டு பிரியாத மாதிரி அது தொடர்ந்து வரும். அஜீர்ணத்தை தொடர்ந்து தான் மலச்சிக்கல் வரும். அஜீர்ணம் என்ற என்னன்னா, நல்ல சீரணம் எப்படி இருக்கணும்னா, நாம் உண்ற உணவு வந்து இறப்பை சிறுகுடல் பெருங்குடல் மூலம் உட்கிரகிக்கப்பட்டு சீரணிக்கப்பட்டு, சீரணம் அப்படிங்கறது என்னன்னா, ஃபியூல்ங்கிற உள்வாங்கிற உணவை சத்தும் சக்கையமா பிரிச்சு மற்ற சிறுகுடலும் பெருங்குடலும் உட்கிரகிக்கப்பட்டு மீதி இருக்கிற திப்பியை வெளியே தள்ள வேண்டும். அது சாதாரணமாக சித்த மருத்துவ கூற்றின்படி ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலம் கழிக்க வேண்டும் என்பது எங்க நோய் அணுகா விதி. இது முன்னோர்கள் வருத்தது. அப்ப இந்த அஜீர்ணம் கிடம்போது சத்தையும் சக்கையும் பிரிக்கக்கூடிய பங்கன் கேட்டு அந்த திப்பியானது சரிவர பிரிக்கப்படாமல், சத்துக்கள் உட்கிரகிக்கப்படாமல், வெந்தும் வேகாத மாதிரி அந்த உணவு சக்கையும் சத்தும் கலந்த உணவு அப்படியே பெருங்குடல்ல தள்ளிடுது. அந்த பெருங்குடல்ல அப்படியே நிலைச்சு நின்று வெளியே போக முடியாதனால மலம் இறுகி போய், தினமும் மலம் போகிறது மாறி இரண்டு நாள் மூன்று நாள் ஒரு தடவை மலம் போறது, ரொம்ப முக்குறது, வேற பழக்க வழக்கங்களால மலத்தை உண்டாக்குறது, இது போன்ற செயலில் இருக்குமானால் அவருக்கு மலச்சிக்கல் இருக்குதாக அர்த்தம். ஆனா தினமும் காலையில எழுந்த உடனே நம்ம மலம் கழிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லை, அஜீர்ணம் இருக்காது. ஆகவே இதை கேட்கக்கூடிய நேயர்கள் வந்து அந்த அஜீர்ணத்தை சரி பண்ணினால் மலச்சிக்கல் தானாக வரும். இப்போ இந்த மலச்சிக்கல் வந்து என்னென்ன காரணங்களால் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் பொறுத்தவரையும் நம்முடைய உணவுனுடைய செயல்பாடு வந்து ரொம்ப மாறி போச்சு. அதாவது உணவு வந்து நமக்கு எது தேவையோ, அதாவது எது தேவையோ அந்த தேவையான உணவை எடுக்காமல் தேவையில்லாத உணவுகள் தான் நிறைய எடுக்கிறோம். சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை இந்த ஜீரண கோளாறு அந்த மலச்சிக்கல் வராமல் இருக்க வேண்டும் அப்படின்னா, எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், இந்த மூணையும் நீங்க சரியா பயன்படுத்துறீங்கன்னா மலச்சிக்கலையோ அஜீர்ணத்தை பத்தியோ கவலையே வேண்டியதில்லை. அப்ப எதை அப்படிங்கிற போது எதை சாப்பிட வேண்டும், அமெரிக்காவில் இருக்கிறவன் எதை சாப்பிடணும், ஆப்பிரிக்காவில் இருக்கிறவன் சாப்பிடணும், இந்தியாவில் இருக்கிறவன், தமிழ்நாட்டில் இருக்கிறவன், யார் யார் எதை சாப்பிடணும்னா, நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலையில் விளையக்கூடிய காய்கறிகள் மட்டும்தான். அதாவது நமக்கு நாம வாழ்கின்ற பூமியில் விளையக்கூடிய காய்கறிகள் அதிகமா இருக்க வேண்டும். அதுல பாத்தீங்கன்னா கீரை வகைகள், இலைகள், ஆவியில் வேகப்பட்ட உணவு, அப்புறம் வந்து சமைக்காத பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய் பழம் போன்ற உணவுகள்லாம் நல்ல வகையான உணவுகள்னு சித்த மருத்துவம் கூறுது. சோ இவைகள் வந்து அதிக அளவு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அதிக அளவு வெப்பத்தினால் சூடு இல்லாமல் நம்ம சாம்பார் ரசம் மோர் மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா எக்காரத்தை கொண்டும் பதப்படுத்த உணவுகளும், அதாவது ரசாயனம் கலந்த உணவுகள், இருப்பு வைக்கப்பட்ட உணவுகள், இவையெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். இவை அமிர்தமே இருந்தாலும் நஞ்சு அப்படிங்கிற சித்த மருத்துவ தேரையர் நோய் அணுகா விதி கூடுகிறது. அப்போ நீங்க எதை எடுக்கணும்னா, உங்க சூழ்நிலையில் எது இருக்கிறதோ அதை எடுக்க வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் ரேர் ஆசைப்படுறோம், வெளியில பிசா சாப்பிடறோம், ஒரு சப்பாத்தி சாப்பிடறோம்னா தப்பு கிடையாது, தினசரி உணவாக இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும். நான் வந்து முக்கியமா ஒண்ணு பதிவு பண்ண வேண்டிய இந்த நிகழ்ச்சியில, யாரா இருக்கட்டும், நாம எங்கேயாவது பெட்ரோல் பங்க்ல கலப்படம் மண்ணெண்ணெய் குருடாயில் சேர்ந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் கூட நம்மளுடைய வாகனத்துக்கு போடவே மாட்டோம். உண்மையா இல்லையா சார்? உண்மை. அப்போ நம்ம இந்த உடம்பு நம்மளை தூக்கி கொண்டு உயிர் வாழ 80 வருடங்கள் உயிரை சுமந்து செல்லக்கூடிய இந்த உடலை நம்ம காக்க வேண்டும் என்றால் அந்த உணவு வந்து கலப்படம் இல்லாத நம்மளுடைய சமுதாயத்தில் விளைந்த உணவாக இருக்க வேண்டும். அதுதான் நான் முன்னையே சொன்னேன். அப்போ இதை கேட்கக்கூடிய நேயர்கள் வந்து முடிந்த அளவு அவர்களுக்கான உணவை அவர்கள் வீட்டில் சமையலறையில் உற்பத்தி பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். தவிர்க்க முடியாத நேரத்தில் வெளியூர் பிரயாணத்தில் நாம உணவை வெளியில் எடுத்துக்கொண்டால் பரவாயில்ல. ஆனால் எந்நேரமும் நீங்கள் ஓட்டலையும் வெளியில பாஸ்ட் ஃபுட்டையும் நம்பி இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் வந்து கண்டிப்பா மலச்சிக்கலை உருவாக்கி நோயின் தேசிய நோக்கி தான் போகும். இப்போ எப்படி சாப்பிட வேணும்னா, இந்த உணவை வாயில் இட்டு நன்றாக மென்று கூழ் போல மென்று நம்ம குடலுக்கும் இறப்பிக்கும் அனுப்பணும். அதாவது என்னன்னா, நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது, அதுதான் உண்மையும்.
இந்த நேரத்தில் வந்து இந்த மதுமேக நோய்ங்கிற சர்க்கரை நோயாளிகள் வந்து மிகவும் கவனிக்கணும். இந்த நொறுங்க தின்றால் அவர்களுக்கு சர்க்கரை நோயே வந்து உண்மையிலே வராது. அந்த நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய புரதம் ஃபேட்டு கார்போஹைட்ரேட் உணவுல அதிக அளவு கார்போஹைட்ரேட் தான் எடுக்கிறோம். நம்ம அந்த கார்போஹைட்ரேட்னுடைய கோளாறுல தான் சர்க்கரை நோய் வருது. அப்போ நம்ம வாயில் இடப்பட்ட உணவு வந்து நன்றாக மென்று கூல் போல நீங்க இறப்பைக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுடைய குளுக்கோஸ் மூலக்கூறுகள் நல்லா செறிப்பட்டு நான் முன்னாடியே சொன்ன சத்தையும் சக்கையும் பிரிக்கின்ற நிகழ்ச்சி செவ்வனே நடந்து மலச்சிக்கல் இல்லாம ஒரு உடம்பு வந்து நல்ல நிலையில் இயங்கும். அப்போ எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நான் வயிறு முட்டை கல்யாண சாப்பாடு விருந்து சாப்பாடு களியாட்டங்க நிகழ்ச்சிகள் சாப்பாடு அப்படின்னா வயிறு முட்டை நமக்கு விருப்பமானதுன்னு சாப்பிடக்கூடாது. அரை வயிறு உணவு, கால் வயிறு நீர், கால் வயிறு வெற்றிடம், இதுதான் மிக மிக தாரக மந்திரமா நம்ம உடல் நல்ல நிலையில் இயங்கக்கூடிய தாரக மந்திரம். சித்தார்த்த தேரையர் நோய் அணுகாவதி சொல்வது என்னவென்றால் அரை வயிறு உணவு, கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு வெற்றிடம். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு இறப்பை, அந்த இறப்பில வந்து அனில பித்தம் என்ற ஒரு பித்தம் வந்து உங்களுடைய உணவை வந்து நன்றாக செரிச்சு அஜீர்ணம் இல்லாமல் ஜீர்ணத்தை செவ்வனே நடத்தி மலச்சிக்கல் இல்லாமல் உங்களுக்கு தினமும் மலம் கழிய மாதிரி செய்யும். அப்படி மலம் கழிய மாதிரி செய்தால் வந்து உடல் எந்த நோயும் வராது. சரி, இப்ப எனக்கு மலச்சிக்கல் வந்துருச்சு, இப்ப நாம பாத்துட்டோம் மலச்சிக்கல் வந்துருச்சு, சித்த மருத்துவத்தில் என்ன அதுக்கு தீர்வு அப்படின்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் வந்து திரிபலா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் என்று சொல்லக்கூடிய இந்த திரிபலா வந்து ஒரு அமிர்தத்துக்கு ஒப்பான மருந்து. வாய் முதல் ஆசன வாய் உள்ள அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய மருந்து. மெயினா மலச்சிக்கலுக்கு நாங்க இதை தான் பயன்படுத்துறோம். இந்த திரிபலா சூர்ணத்தை நன்றாக நல்ல காய வைத்து வெயில்ல வந்து அரைச்சிக்கலாம், இல்லது ரெடிமேடாவும் கிடைக்குது. ஒரு டீஸ்பூன் வெது வெது சுடுதண்ணீர்ல இரவு சாப்பிட்டு முடிச்சு 20 நிமிஷம் கழிச்சு படுக்க போகும்போது மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை அறிந்து கொள்ளலாம். இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிலவாரை என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, அதுவும் வந்து மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது, குழந்தைகளுக்கு ஏற்ற மருந்து. ரெண்டாவது கர்ப்பிணிகள், குழந்தைகளுக்கு ஆமணக்கு எண்ணெய், அது தாயை விட சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தா ஆமணக்கு. நம்ம சொல்றோமே விளக்கெண்ணு சொல்றாங்கல்ல, அந்த ஆமணக்கு எண்ணெயை 25 மில்லி குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், அல்லது டெலிவரி எதிர்நோக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் கொடுக்கலாம். ஆகவே மலச்சிக்கல் இருந்தா இந்த திரிபலா சூரணம், நிலவாகை சூரணம், ஆமணக்கு எண்ணெய் பயன்படுத்தி நலம் பெறலாம். அதே போல நான் இப்ப சொன்ன அந்த அஜீர்ண கோளாறை சரி செய்து ஜீர்ணத்தை நன்றாக உருவாக்கி இந்த மலச்சிக்கலிருந்து விடுபடலாம். சரி டாக்டர், இப்ப வந்து மலச்சிக்கலை பத்தி சொன்னீங்க, இந்த மலச்சிக்கலால என்ன மாதிரியான உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இந்த மலச்சிக்கல் நாட்பட்ட நோய் ஆயிடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எருவாய் மூளை, அதாவது மூலம் சொல்றக்கூடிய பைல்ஸ் சொல்லக்கூடிய அந்த நோய்களும், அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா பவித்ரம், பிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய இந்த நோயும். நாட்பட்ட மலச்சிக்கல் பயங்கரமா இருந்ததுன்னா பிளீடிங் உருவாகி அதைத் தொடர்ந்து ஆனல் ரெக்டல் கேன்சர் வர வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. அப்போ நம்ம இந்த மலச்சிக்கல்ங்கிற ஒரு காரணம் வரும்போதே நம்ம விழிப்புணர்வுடன் இருந்து அதை நிவர்த்தி செஞ்சிடும். நம்மளுடைய செய்கையாலும் உணவு பழக்கத்தாலும் மாற்றிக்கணும். இப்போ நீங்க அப்படி வந்துட்டவங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து பெரும்பாலும் வர்றது வந்து எடுத்தவொடனே அந்த மலம் போகும்போது ரத்தம் வரும், வெரிகோஸ் வெயின்ல பிளீடிங் வரும், அந்த குறிகோணத்தோட தான் வருவாங்க. மொத சார் எனக்கு 2 நாள் மலம் போகல, காலையில போனவொடனே ரத்தமா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது ரத்தம் நிறுத்தக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு, அதை பார்த்து கொடுத்துடணும். இப்போ உணவுன்னு பாத்தீங்கன்னா நிறைய கீரை வகைகள், தேனு, பழங்க வகைகள் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு அவங்க மலச்சிக்கலை தீர்த்துட்டு ஆசன வாயில வந்து நம்ம மூலக்குடாரி என்ன அப்படின்னு ஒன்னு சித்த மருத்துவத்தில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமணுக்கு எண்ணெயும் பிஞ்சி கடுக்காய் சேர்ந்த மருந்து, அற்புதமான மருந்து. இந்த மூலக்குடாரி எண்ணெய்ங்கிறது ஆசன வாயில தினமும் 2-3 தடவை தடவிட்டு மலமிளக்கி செய்யக்கூடிய அந்த மூலிகைகள் எடுத்துக்கொண்டும் நிறைய பழங்கள் தேன்கள் சாப்பிட்டீங்கன்னா காலப்போக்கில் சரியா போயிடும். அப்படி இதுவும் சரியில்லைன்னா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உள் மூலம் வெளி மூலம் அப்படிங்கிற 2 வகையான மூலங்கள் இருக்குது. உள் மூலங்கிறது அந்த நம்ம மலம் கழிய செய்யும் போது வெளியே வந்துட்டு திரும்ப தானா உள்ள போயிடும். அடுத்து வெளி மூலங்கிறது அந்த ஒரு சதைப்பகுதி மலம் முக்கி 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 நாட்பள்ள மலச்சிக்கல்ல சதை வெளியே வந்துட்டு உள்ள போகாது. அப்போ
பெரும்பாலும் உள் மூலம் கூட நம்ம மருந்துல செயல்படுத்தலாம். இந்த வெளி மூலம் வெளியே ரொம்ப சாதா வெளிவந்துட்டா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் தான் இப்போதைக்கு தீர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த எருவாய் முளை என்று சொல்லக்கூடிய மூலத்திற்கு சித்த மருத்துவத்துல மெயினா வந்து துத்திக்கீரை, நீங்க பாத்திருப்பீங்க மழை காலத்துல மஞ்சள் பூ பூத்து துத்திக்கீரை இருக்கும், அந்த துத்திக்கீரையை ஆமணக்கெண்ணெய் வதக்கி நல்லா உள்ளுக்கும் சாப்பிடலாம். துத்திக்கீரையை ஆமணக்கெண்ணெயில நல்லா நைஸா அரைச்சு ஆசன வாயில வச்சு கட்டலாம். கருணைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு வந்து மிக அற்புதமான இந்த மூலத்திற்குரிய ஒரு மருந்து. பிடிக்கருணை, அந்த கருணை உள்ளுக்கு சாப்பிட்டு நம்ம வந்து இந்த உள் மூலம் அல்லது பிளீடிங் பயில் சொல்லி இது எல்லாமே நம்ம குணப்படுத்திடலாம் சித்த மருத்துவத்துல. இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா பவித்திரம். பவித்திரம் அப்படிங்கும் போது அந்த ஆசன வாயை சுற்றி வெளிப்புறத்துல அங்கங்க ஒரு கட்டி மாதிரி வந்து அந்த ஆசன வாயினுடைய உள்பகுதி வரையுமே ஒரு ஹோல்ஸ் எலி பொந்து மாதிரி ஒண்ணு வச்சிரும். அப்ப ஒரு தடவை ஒரு இடத்துல குணமானவனே இன்னொரு நாளைக்கு இன்னொரு இடத்துல அந்த ரவுண்டு 360 டிகிரி அந்த ஆசன வாயை சுத்தி அங்கும் இங்கும் கட்டிகள் தோன்று அந்த கட்டியில் இருந்து ஆசன வாயு ரெக்டல் வரமா ஒரு பாதை உருவாகிற மாதிரி புடம் போட்ட மாதிரி ஒரு வச்சிரும். இதுதான் ஃபிஸ்டுலா அப்படிங்கறது பேரும். இதுக்கும் சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள், நான் சொன்ன மருந்துகளும் குணப்படுத்த முடியும். அந்த ஆசன வாயினுடைய கீட்ட குறைச்சிட்டு மலச்சக்கல் இல்லாம பண்ணிட்டீங்கன்னா அதையும் பண்ணிடலாம். இதை தொடர்ந்து பெருவாரியாக ஒண்ணுமே கவனிக்க முடியாதவர்களுக்கு தான் ஆனல் ரெக்டல் கேன்சர் நிறைய வருது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அது அதிக பாதிப்பு இல்லை. ஏன்னா நம்ம மஞ்சள் போன்ற திரிதோட பொருள்கள்லாம் நம்ம குழம்புல சேர்த்துறதுனால ரசம் குழம்புல ஆனோ ரெக்டல் கேன்சர் வந்து அதிகம் இல்லை. அது நார்த் இந்தியா பிளஸ் வெளிநாடுகளில் தான் அதிகமா வந்து நடைமுறையில் வருகிறது. ஆகவே இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மலச்சிக்கலை தாண்டி வந்தாலும் மூலம் அல்லது பிளீடிங் பயில்ஸ் அல்லது பவுத்திரம் இவை இருந்தா கூட நீங்க அருகில் உள்ள சித்த மருத்துவமனை அரசு மருத்துவமனைகளை நாடினீங்கன்னா உங்களுடைய செயல்களையும் உணவையும் நீங்க மாற்றக்கூடிய நிலையில் இருந்தால் வந்து உடல் வந்து நல்நிலையில் வச்சுக்கலாம். நேயர்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் என்ன சொல்றேன்னா, எந்த நோயா இருந்தாலும் உணவு என்கிற ஆகாரம், நித்திய ஒழுக்கம் என்ற செயல்கள், உறக்கம், இதை மூணையும் நீங்க முன்னோர்கள் போல ஒழுங்காக பயன்படுத்தி வந்தீங்கன்னா நீங்க எந்த நோயிலிருந்தும் ஈஸியா விடுபடலாம்.